முதலமைச்சர் பதிலுரையுடன் சட்டப்பேரவை நிகழ்வுகள் நிறைவு பெற்றதை அடுத்து தேதி குறிப்பிடப்படாமல் சபாநாயகர் தனபால் அவையை ஒத்திவைத்தார். சட்டப்பேரவையின் இந்த ஆண்டு முதல் கூட்டம் கடந்த 2ஆம் தேதி தொடங்கியது. அன்று ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றி கூட்டத்தை தொடங்கி வைத்தார். அன்று பிற்பகல் பேரவைத் தலைவர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி அவையை 5 நாட்கள் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. இதனையடுத்து தமிழக ஆளுநரின் உரை மீது கடந்த 4, 5, 7 ஆகிய 3 நாட்கள் விவாதம் நடத்தப்பட்டது. பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் குறித்து எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விகளுக்கு சட்டசபையில் அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்துக்கு முதல்வர் பழனிசாமி இன்று பதிலளித்தார். அப்போது கர்நாடக அரசிடமிருந்து காவிரியை தமிழக அரசு மீட்டுள்ளது என்றும் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது எனவும் பட்டியலிட்டார். மேலும் சட்டம் ஒழுங்கில் மிகச்சிறந்த மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். சிறந்த மனித வளம், மின்சாரம் மற்றும் உட்கட்டமைப்பில் மிகச்சிறந்த மாநிலமாக தமிழகம் விளங்குகிறது என்றும் பல நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்ய இருப்பதால் 50,000 பேருக்கு நேரடி வேலைவாய்ப்பு கிடைக்கும் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் 2வது கட்ட பணிகளுக்கு ஜப்பான் நிறுவனம் கடன் வழங்க ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் இதனால் 2வது கட்ட பணிகள் விரைவில் தொடங்கும் எனவும் பழனிசாமி அறிவித்தார். ஸ்டெர்லைட் விவகாரத்தில் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என எடப்பாடி கூறினார். அவரது உரைவியுடன் பேரவை நிகழ்ச்சியின் நிறைவடைந்ததை அடுத்து சட்டப்பேரவை நிகழ்ச்சிகள் தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக சபாநாயகர் தனபால் உத்தரவிட்டாா்.